வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நாங்கள் ஹோஸ்ட் பிளாக் விடோ. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே அந்த படத்தை வந்து பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ ஸ்பாயிலர் வார்னிங் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணிட்டு வந்துருக்கு. இப்போதைக்கு ஃபுல் ஹிடென்டிட்டி அப்டேட் வந்து பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் வந்து பண்ணியாச்சு. அண்ட் நம்ம ஸ்டைலர் ரிவ்யூ அண்ட் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கவரும் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் வீடியோ செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓப்பனிங் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம நட்டாஷா ஓஹாயோவில் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிட்டு வரும்போது காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிட்டு வரும்போது டக்குனி என் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்மேண்டில் ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓட்டு போவல அந்த ஷாட் வந்து ஞாபகம் வந்துச்சு. அதில் இந்த குட்டி பையன் ஃபேமிலியை பிரிச்சிருவான். ஸோ அதே மாதிரி இந்த நட்டாஷா பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசுலேயே ஃபேமிலி வந்து பிரிச்சிருவாங்க. ஸோ அப்படி வர அந்த சமயத்தில் அஃப்கோர்ஸ் நம்ம யங் எலினா வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவாங்க. அவங்க குட்டி ஃபேமிலியை தான் வந்துட்டு இருப்பாங்க. பட் இவங்க எல்லாருமே அமெரிக்கன் சாயில் இருக்க ஒரு ஸ்லீப்பர் ஏஜென்ட். பிகாஸ் இவங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபிளாக்ஸ் எல்லாத்தையுமே குப்பை மாதிரி ஓரமாக போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன் இவங்க அமெரிக்கன்ஸ் இல்லைன்னு சொல்லி காட்டுறதுக்கு. எல்லாருமே சாப்பிட உட்கார அந்த சமயத்தில் நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்ம அலெக்சி மேலேயும் அவங்க பக்கத்தில் நம்ம மெலினா அண்ட் எலினா அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்டாஷா இருப்பாங்க. இதே சீட்டிங் பொசிஷனாக தான் படத்தோட கடைசி அதாவது அந்த ஃபைனல் ஷாட்ல அவங்க எல்லாருமே ஒன்னா உட்காரும்போது காமிச்சிருப்பாங்க. ஸோ அகைன் சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு பழக்கம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே ஸ்பையா ஆக்ட் பண்ணதுக்கான காரணம் ஷீல்டு கிட்ட இருக்க ஒரு விஷயத்த கறக்கணும்னு சொல்லி தான். அந்த சமயத்தில் அதாவது விண்டர் சோல்ஜருக்கு முன்னாடி வரைக்குமே இந்த பக்கம் ஷீல்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரா ஏஜென்ட்ஸ் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த மெல்லில வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஷீல்டு சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து நாங்கள் ஆட்டி போட்டு தான் நினைச்சோம். ஆனால் அது எல்லாமே ஹைட்ரா சயின்டிஸ்ட் கிட்ட இருக்க விஷயங்கள் தான். அந்த ஃபிளாப்பி டிஸ்க் ஒன்று எடுத்துட்டு வரல அது எல்லாமே ஹைட்ரா சயின்டிஸ்ட் இந்த மைண்ட் கண்ட்ரோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து உள்ள வச்சிருக்கிறது தான். ஸோ இது எல்லா விஷயங்களுமே அவங்க ஆல்ரெடி விண்டர் சோல்ஜர் கிட்டே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதோடைய அட்வான்ஸ்டு வெர்ஷனை தான் பாசிபிளி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். ஜஸ்ட் ஒரு கெஸ் அது மட்டும் இல்லாமல் இவங்க தப்பிச்சு போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்ட் ஏஜென்ட்ஸ் தான் வந்து துரத்திட்டு வர மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். அகைன் ஷீல்டா அந்த சமயத்தில் அதிகமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது ஹைட்ரா தான். ஸோ ஹைட்ரா கிட்ட இருந்தால் இந்த பக்கம் ரஷ்யா அண்ட் அலெக்ஸ் எல்லாருமே வந்து ஆட்டி போட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே தப்பிச்சு போகிற அந்த சமயத்தில் அந்த ஃப்ளைட்டுக்கு இடையூறாக இருக்க ஒரு மிகப்பெரிய காட்டனை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம அலெக்ஸே அப்படியே தூக்கி போட்டுருவாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம அலெக்ஸி அகைன் ஒரு சூப்பர் சோல்ஜர் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராமில் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகி இருந்தாலும் அதில் நிறைய பேர் கெட்டவங்களாக மாட்டாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்கா மட்டும் தான் அதை வந்து அஃபெக்ட் பண்ணலை பியூர் ஹார்ட். அது மாதிரி நம்ம விண்டர் சோல்ஜர் நிறைய அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பக்கம் நம்ம அலெக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அந்த சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராமுக்கு அப்பவும் கூட ரொம்ப நல்லவராக இருந்திருக்காரு. அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் எந்த ஒரு வகையிலுமே எனக்கு தெரிஞ்சு அலெக்ஸியை பாதிக்கலை அது வந்து தெல்ல தெளிவாகவே தெரியுது. அதை தொடர்ந்து அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே தப்பிச்சு போய் டேரக்டாக கியூபாவில் போய் இறங்குவாங்க. அந்த இடத்துல தான் ஃபஸ்ட் டைம் நம்ம டிரேக்காவை மீட் பண்ணுறோம். ஸோ டிரேக்காவ் கிட்ட இந்த பக்கம் அலெக்ஸி அந்த ஃப்ளாப்பி டிஸ்க் கொடுக்குற அந்த சமயத்தில் நம்ம டிரேக்கோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங் இருக்க வச்சு நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ரிங்கை வச்சு தான் அகைன் ஃபியூச்சரில் நடக்கிற அந்த பிளாக்கோட ப்ரோக்ராம் மொத்தத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ சின்ன வயசுலேருந்து அவர் கையில் வச்சுட்டே இருந்திருக்காரு பாருங்களா. பாசிபிளி என்கேஜ்மெண்ட் இருக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எதுக்கு சுண்டு வெள்ள போட்டிருக்காங்க எனக்கு தெரியல. இந்த இடத்துல நம்ம நட்டாஷா எலினா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தூக்கி போய் ரெட் ரூம் ப்ரோக்ராமில் வந்து சேர்ப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே பிரிக்கும் போது இந்த பக்கம் நட்டாஷா தான் கையில் இருக்க அந்த எலினா ஃபோட்டோ அந்த சின்ன வயசு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எலினா கிட்ட கொடுத்துருவாங்க. அவர் ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கேன். பிகாஸ் படத்தோட மிடில் இந்த பக்கம் நம்ம எலினா அந்த ஆன்டிடோட் கூட இந்த பக்கம் அந்த ஃபோட்டோவையும் சேர்த்து தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே பிரிக்கும் போது பிளாக்கோட ப்ரோக்ராமுக்கு சேர்க்கணும் அப்படிதான் சொல்லி வந்து பிரிச்சிருப்பாங்க. பட் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்த்தது அந்த ஆன்டிடோட் தான். ஸோ எந்த ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேருமே பிரிச்சதோ அதே விஷயம் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்த்து வச்சிருக்கு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எல்லா ஸ்லீப்பர் ஏஜென்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அந்த யூஎஸ்ஐயில் இருக்க விஷயத்த WHIH 25 அப்படின்னு சொல்ல போகிற நியூஸ் சேனல் கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. சிம்பிளாக அந்த சன் நியூஸ் மாதிரி இந்த எம்சியூக்குள்ள இருக்க ஒரு நியூஸ் சேனல் தான் அது WHIH தான். அதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து எனக்கு கிளியராக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்கமைக்கல கவர் பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணி அந்த சின்ன பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஒரு ஷார்ட் மூலியமாகவே காமிச்சிடறாங்க. ஸோ எல்லாருமே ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் டப்பா எடுத்து குடிப்பாங்க. ஸோ அது எல்லாருமே ஒரே டைமில் சின்ன வயசுலேருந்தே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க போகிற அந்த ரிபன் அந்த ஷேப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்டாவாக திருப்பி பிளாக் விடோ அந்த ரிபன் மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ உண்மையிலே இந்த டீட்டெயில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எந்த அளவுக்கு அந்த ரெட் ரூம் சின்ன பசங்களை டார்கெட் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்தா ஒன் ஆஃப் த ரூத்லெஸ் அசாசின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாக் விடோ வந்து மாறுறாங்க. பட் அங்கிருந்து கிளம்பி டேட்டா ஷீல்டில் சேர்ந்து அமைந்துடாக மாறிடுறாங்க. கிட்டத்தட்ட 21 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடுது. அப்படியே சிவில் வார்க்கு அப்புறம் தான் இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சிவில் வாரில் இப்போதைக்கு சொக்கவே அக்காட்ஸை நம்ம நட்டாஷா மீறி இருப்பாங்க. பிளாக் பேன்தரையே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து நின்றுப்பாங்க. ஸோ அந்த ஒரு காந்தினால அவளை அலர்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஜென்ரல் ட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருப்பாரு. அவர் நான் பார்டன் வில்சன் அண்ட் இன்க்ரெடிபிள் ஸ்ட்ரிங்கிங் ஆக்ட் அவங்க மூணு பேரையும் அரஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பார்டன் கிளின் பார்டன், வில்சன் சாம் வில்சன் அதாவது ஃபால்கன், இப்போதைக்கு கேப்டன் அமெரிக்கா அண்ட் இன்க்ரெடிபிள் ஸ்ட்ரிங்கிங் ஆக்ட்னா அஃப்கோர்ஸ் வேறு யார் நம்ம ஆன்மன் தான். பட் எதுக்கு இன்க்ரெடிபிள்னு ஒரு வார்த்தை சொன்னால் தான் எனக்கு வந்து தெரியல. பிகாஸ் இந்த ஜென்ரல் ட்ராஸை நீங்கள் இன்க்ரெடிபிள் ஹால்க்காக தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸாக பாசிபிளி இருக்கலாம். ஃபியூச்சரில் இவரே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹால்க்காகவும் மாறலாம். மாறினா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இந்த இடத்துல நடச்சா யாருக்கானுங்க தெரியாமல் கண்கான தேசத்துக்கு பார்த்தீங்கன்னா போய் ஒழிஞ்சிருவாங்க, அதாவது நார்வேக்கு போயிடுவாங்க. அதுவே இந்த பக்கம் நம்ம எலினா வந்து
அதாவது நட்டாஷா கிட்டே இது வந்து அமைச்சிருவான். ஸோ நட்டாஷா இதை வச்சுக்கிட்டு பாசிபிளி ரெட் ரூமே டேக் டவுன் பண்ணணும், அதுவும் முக்கியமாக அவெஞ்சர்ஸோட ஹெல்ப் மூலமா டேக் டவுன் பண்ணணும் தான். இந்த பக்கம் நம்ம எலினா இதை வந்து பண்ணியிருப்பேன், பட் நட்டாஷாக்கு அது வந்து சுத்தமாகவே புரியாது. அதை தொடர்ந்து இந்த பக்கம் நம்ம நட்டாஷா வந்து பார்த்தீங்கன்னா தனிக்காட்டில் வாழ்ந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் அவன் ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலியமாக நிறைய விஷயங்களை யாருக்குமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவளுடைய பெட்டில் பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் கையில் கன்னோட தான் கொஞ்சம் காஷியஸாக உள்ள வந்துட்டுருப்பேன். மண்டடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சீர்க்க ஆரம்பிச்சிருவான். இதுக்கான காரணம் கண்ணாடியில் அவன் ஃப்ரெண்டு படுத்துட்டு இருக்க விஷயம் தெல்ல தெளிவாக தெரியுது. ஸோ எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படிங்கிற தரத்தில் தான் சிரிக்க ஆரம்பிச்சிருப்பேன். அதை தொடர்ந்து இந்த பக்கம் அவன் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனி லாங் பாட்டம் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் அகைன் நம்ம நட்டாஷாக்கு ஏகப்பட்ட அந்த ஃபேக் ஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஃபேனி லாங் பாட்டம் அப்படிங்கிற ஒரு பேரை யூஸ் பண்ணி அந்த பக்கம் நட்டாஷா பார்த்தீங்கன்னா ஃபுல் படத்தில் அப்பியர் ஆகி இருப்பாங்க. பட் அதை வந்து நம்மகிட்ட தெல்ல தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் போஸ்ட் கிரெடிட் சீனில் ஆக்சுவலாக நம்ம எலினா அவள் வளர்த்துருக்க அந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனி அப்படிங்கிற பேர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஃபேனி லாங் பாட்டம்ங்கிற பேர் தான் படம் முழுக்க நட்டாஷா யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளாண்டு டை அந்த டையை வந்து அவள் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டையை போட்டு தான் இந்த பக்கம் இன்ஃபினிட் வரல நம்ம நட்டாஷா ஹாப்பியர் வாங்கியிருப்பான். ஸோ இப்போதைக்கு நட்டாஷா வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வாங்குறதுக்காக டவுனுக்கு போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் திடீர்னு நம்ம டாஸ்க் மாஸ்டர் உள்ளே போது நட்டாஷா வந்து பார்த்தீங்கன்னா சர்கே பண்ண பார்ப்பாங்க. பட் அந்த நட்டில் சண்டையில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து அந்த கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான மோட்ஸ் வந்து காமிக்கப்பட்டிருக்கும். மிக முக்கியமாக இந்த ஷாட்டில் இவ்வளோ விட்டு அந்த வயல்ஸ் தேடிப்போ, அதாவது உன்னுடைய டார்கெட்டை ஃபஸ்ட்டு செஞ்சு முடி அப்படிங்கிற போது ஒரு சின்ன டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ யாரோ ஒருத்தங்க இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக நம்ம பிளாக் விடுவை கொல்லக்கூடாது, கொல்லவும் முடியாது. சப்போஸ் கொண்டுட்டாங்கன்னா அவெஞ்சர்ஸ் கண்டிப்பாக இந்த பக்கம் நம்ம நட்டாஷாவை கொண்டது யாருன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு பாசிபிளி ரெட் ரூமாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால தான் நம்ம நட்டாஷாவை ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதே தான் இந்த இடத்துல ரிஃப்ளெக்டும் ஆகுது. ஸோ இவ்வளோ விட்டு அந்த வயல்ஸை எடு அப்படிங்கிற போது ஒரு சின்ன டீட்டெயில் பற்றி நீங்கள் வந்து காமிச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போதைக்கு நட்டாஷா வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சு போச்சு அந்த வயசை தேடி தான் வந்திருக்கான்னு சொல்லி. அந்த வயல்ஸை எடுத்துக்கிட்டு நட்டாஷா அங்கேருந்து தப்பிக்கும் போது தான் அவளுக்கு அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ தான் அவளுக்கு பூடாபெஸ்ட்டில் ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கேருந்து கிளம்பி எலினாவை மீட் பண்ணுறதுக்காக பூடாபெஸ்ட் போவா. அந்த இடத்துல எலினாவுக்கு நட்டாஷா பார்த்து ஷாக் ஆகிடும். நீ எதுக்கு இங்கே வந்த உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை யாராவது யூஸ் பண்ணி ரெட் ரூமே டேக் டவுன் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்ல நம்ம நட்டாஷாக்கு ஒரு ஷாக் தான். டிரேக்காவை போட்டு தெளிச்சு ஸோ ரெட் ரூமும் அழிஞ்சு போச்சு தான் அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு அந்த ரெட் ரூம் நிஜமாலே உயிரோட இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஹாக்கையோட அந்த மூணு ஆரோஸோட மார்க்கம் வந்து காமிக்கப்பட்டிருக்கும். டெக்னிக்கலாக அந்த படத்தில் நம்ம ஹாக்கையும் இருந்திருக்கணும் மொத்தமாக மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளாக் விடோஸும் அகே நம்ம நட்டாஷா எலினாவை தேடி வர அவங்க ரெண்டு பேருமே அங்கே தப்பிச்சு போவாங்க. ஒரே ஒரு பிளாக் விடோ மட்டும் இவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த சமயத்தில் தெரியத்தனமா கீழே வந்து அவங்க கால் உடஞ்சி இந்த பக்கம் டிரேக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அவளை சூசைட் பண்ணி கொலை பண்ண வச்சிருவான். எப்படி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணால் தான் எனக்கு வந்து சத்தியமாக தெரியல. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் மெலினா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் அந்த பண்ணிக்குட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு சிப்புமே இல்லாமல் இவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க அது ஒரு டவுட் தானே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் விடோ விழுந்து கிடக்கிற அந்த பொசிஷனும் சுற்றி அந்த தண்ணி நிற்கிறதையும் பார்த்தா எனக்கு டக்குன்னு அகெயின் வார்மி தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த இடத்துல நம்ம பிளாக் விடோ இதே மாதிரி தான் செத்து கிடப்பாங்க. பாசிபிளி அதுக்கான ஒரு குட்டி ரெஃபரன்ஸாக இது வந்து கண்டிப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி தான் நீயும் செத்து போக போகிற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட லைட்டாக ஃபோர் ஷேடோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம எலினா வந்து பார்த்தீங்கன்னா கையில் அந்த வயலை எடுத்துக்கிட்டு தான் வருவாங்க. ஸோ இந்த பிளாக் விடோவை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற தரலாம் தான் ஓடி வருவாங்க. இவர் செத்ததை பார்த்துட்டு அப்புறம் தான் எலினா அந்த வயலை எடுத்து உள்ளேயும் வைப்பேன். சிம்பிளாக எலினா நட்டாஷா ரெண்டு பேருமே அந்த பிளாக் விடோஸை காப்பாற்றணும் அப்படி தான் சொல்லி நினைக்கிறாங்க. கொல்லணும் அப்படி சொல்லி நினைக்கவே இல்லை. இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் நம்ம டாஸ்க் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகி அகே நம்ம நட்டாஷா எலினா வந்து துரத்திட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவங்களுடைய ஹூட்டா காமிக்கும்போது அதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து இவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற தாட்டில் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருப்பாரு. அப்போ திடீர்னு குறுக்கால ஒரு கார் வர அந்த ப்ரெடிக்டிவ் மோட் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ சுற்றி என்ன நடக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ப்ரெடிக்டிவ் மோட் பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு வழி போகும்போது இந்த மோட்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவருடைய இந்த ப்ரெடிக்டிவ் மோடை ஸ்டாண்ட் பை மோடாக வந்து மாற்றிருப்பார். ஸோ இந்த சே சீக்வன்ஸில் ப்ரெடிக்டிவ் மோட் வந்து வேலை செய்யாதுன்னு சொல்லி அவரே ஸ்டாண்ட் பை மோடாக மாற்றிருக்கார் போல. அதை ஃபாலோ பண்ணி அவருடைய ஹுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோஸ் அது வந்து காமிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய மூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இருக்கும். டிசைன்லாம் என்னென்ன மூவ்ஸ்ன்னு சொல்லி எனக்கு வந்து தெளிவாக தெரியல, நான் அதை சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கிளக்காமல் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து இந்த பக்கம் நம்ம நட்டாஷா எலினா பார்த்தீங்கன்னா டாஸ்மாஸ்கிட்ட தப்பிச்சுட்டு அலெக்ஸ்
அலெக்சியோட ஹெல்ப் மூலமா ரெட்ரோமா டேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அலெக்சியை காப்பாத்துறதுக்காக அந்த ரஷ்யன் ஜெயிலுக்கு பத்தின போவாங்க. உள்ள நம்ம அலெக்சி ஏகப்பட்ட பேரை பார்த்தீங்கன்னா போட்டு ஆம் ரஷ்யங்களை சாவடிச்சுட்டு இருப்பாரு. மிக முக்கியமா இந்த ஸ்பெசிபிக் ஷாட்ல நம்ம அலெக்சியோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. ரெண்டுமே ஏதோ கிரிப்ளோர்சினிக் சம்திங் ஒரு லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. பட் மேலோட்டமாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன எழுதியிருக்குன்னு. நட்டாஷா எலினா அதை தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேற ஒரு லாங்குவேஜில் எழுதியிருக்காரு. ஸோ ரெட் கார்டியன் பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம நட்டாஷா எலினாவை மறக்கலை, அவங்க தன்னுடைய பிள்ளைகள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்ருக்காரு. ஸோ உண்மையிலேயே ரெட் கார்டியன் செம்ம கேரக்டருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆள் வந்து சண்டை போடுறதுக்காக ஒருவர். அவர் வேறு யாரும் இல்லை, அர்சா மேஜர் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு மியூட்டன் தான். எஸ் மியூட்டன். ஸோ இப்போதைக்கே டெக்னிக்கலாக பிளாக் விடோவில் மியூட்டன் வந்துட்டாங்க அப்படி வேணால் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த ஆக்டரே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடிஷன் போகும்போது கூட இந்த ரோலுக்கு தான் வந்து போனாராம். அர்சா மேஜர் வந்து கிட்டத்தட்ட ஹல்க் மந்தி தான். ஸோ நினைக்கும் போது அகைன் மொத்தமாகவே பேர், அதாவது கரடியாக மாறிடலாம். ஸோ அதனால தான் ரெட் கார்டியனும் இவரை பிக் பேர் அப்படின்னு சொல்லி வந்து கடைசியாக திட்டி அமைச்சிருப்பாரு. அர்சா மேஜர் பார்த்தீங்கன்னா வின்டர் கார்ட் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு டீமில், அதாவது ரஷ்யன் வெஸ்ட் ஆஃப் த அவெஞ்சர்ஸ் டீமில் வந்து இருந்தவர். ஸோ அதே டீமில் தான் ரெட் கார்டியனும் இருப்பார். கிரிம்சன் டைனமோவும் பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ கிரிம்சன் டைனமோ அகைன் நீங்கள் அயன்மேன் டூலே வந்து பார்த்துருப்பீங்க. இவன் வேங்கோ தான் டெக்னிக்கலி அகைன் அந்த கிரிம்சன் டைனமோ வந்து பார்த்தீங்கன்னா காட்டப்படுவார். ஐ மீன் அவரும் பார்த்தீங்கன்னா பாசிபிளி இந்த டீமில் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு, ஜஸ்ட் ஒரு கெஸ் தான். அப்போ இவர் மியூட்டன் தான், நம்ம வாண்டா என்ன தக்காளி தொக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. வாண்டா வந்து டெக்னிக்கலி என்ஹான்ஸ் டீம். பட் ஆகத்தா வந்து பார்த்தீங்கன்னா வாண்டா சின்ன வயசுலேயே அந்த ப்ராபபிலிட்டி ஹெக்ஸை யூஸ் பண்ண தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ யார் ஃபர்ஸ்ட் மீட்டன் நமக்கு வந்து தெரியல. ஸோ வாண்டாவை அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் மீட்டன் சொல்லி பாசிபிளி நம்ம மார்வலே கன்ஃபார்ம் பண்ண தான் உண்டு. அப்படி இல்லைனா இப்போதைக்கு பிளாக் விடோவில் வந்த இவர் தான் ஃபர்ஸ்ட் மியூட்டன்ட். அதை தொடர்ந்து இந்த பக்கம் நட்டாஷா எலினா அண்ட் ரெட் கார்டியன் மூணு பேருமே பார்த்தீங்கன்னா மெலினா தேடி போவாங்க. ஸோ அந்த மெலினாவோட அந்த வெப்பன் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரெண்டு மாஸ்க் இருக்கும்போது காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ படத்தோட எண்ணில் இந்த ரெண்டு மாஸ்க்கு யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய டிஸ்ட் வரப்போதுங்கிற ஒரு விஷயத்தை லைட்டாக ஃபோர்ஷேட் பண்ணுறாங்க அப்படி வேணால் சொல்லலான்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணிக்குட்டியை வச்சு எப்படி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறங்கிற விஷயத்தையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அது வந்து அகைன் இப்போ வரைக்கும் எனக்கு சுத்தமாக புரியல, பட் எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி அகைன் ஃபியூச்சர் படத்தில் பார்த்தா தான் தெரியும். ஃபியூச்சர் படங்களில் ரெட் கார்டியன்லாம் திரும்ப வரவரான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். பட் திரும்ப வரணும், சம ஒரு கேரக்டர் பார்ப்போம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு. அதை ஃபாலோ பண்ணி இவங்களே தேடி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரூம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. ஸோ அதில் நம்ம ரெட் கார்டியன் உடம்புல ஏகப்பட்ட அந்த டாட்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் செய்யப்படும். பட் அவர் வந்து அந்த ஃப்ளைட்டில் போகும்போது டக்குன்னு ஏழ்ச்சிடுவார். ஏன்னா அவர் உடம்புல சூப்பர் சோல்ஜர் சீரம் இருக்குது. அதே ஒரு உடம்புல இருக்க அந்த மயக்க மருந்தை டக்குன்னு ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படி வேணால் சொல்லலாம். நம்ம நட்டாஷா மெலினோட வேஷம் போட்டுக்கிட்டு டேரெக்டாக ட்ரேக்கோ மீட் பண்ண போக இந்த பக்கம் நம்ம எலினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆப்ரேஷனுக்குள்ள வந்து போவாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம எலினாவுக்கும் அந்த டாக்டர்ஸுக்கும் ஒரு சண்டை வரும். அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடம்புல ஒரு ஊசியை குத்திட்டு வரேன், அந்த ஊசியில் இருக்க மருந்தை இறக்கி இருக்க மாட்டாரு. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இறக்கிறதா கண்டிப்பாக எலினா மயக்கம் வந்துருப்பாங்க. ஸோ அவங்க இறக்கி இருக்க மாட்டாங்க, ஒரு குட்டி மணி டீட்டெயில் தான் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ட்ரேக் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அவருடைய எல்லா பிளானும் வந்து சொல்லிட்டு இருப்பார். இந்த உலகம் முழுக்க எனக்கு வந்து விடோஸ் இருக்காங்க, நான் என்ன சொல்கிறதோ அது செய்வாங்க அப்படின்னு சொல்ல அந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் மட்டும் எந்த ஒரு விடோஸும் இருக்க மாட்டாங்க. ஆல்சோ ஆஃப்ரிக்கா சைடில் ஒகாண்டா அந்த இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விடோஸும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ரஷ்யாவுக்குள்ள விடோஸ் இருக்கிறது கண்டிப்பாக தேச துரோகம் மதம். ஆல்சோ ஒகாண்டா இருக்க இடம் யாருக்குமே தெரியாது. ஸோ உள்ள விடோஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அதை தாண்டி இந்த உலகம் முழுக்க இன்க்ளூடிங் இந்தியாவில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்காங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நட்டாஷா அவளுடைய மூக்கை அவளே உடச்சிக்கிட்டு அகைன் அந்த ஃபெரமோனோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நம்ம ட்ரேக்கோவை போட்டதில் பார்ப்போம். ஸோ அதுக்குள்ளே ட்ரேக்கோ வந்து பார்த்தீங்கன்னா விடோஸ் எல்லாருமே கூப்பிட்றதுக்காக டேப்லெட் மேலே கை வைக்க அந்த சமயத்தில் கரெக்டாக நட்டாஷாவும் அந்த கை மேலே கை வச்சு அவன் கிட்ட இருக்க அந்த மோதிரத்தை பற்றினா உருவி விடுவான். ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த ஷாட்டில் அவருடைய கையில் மோதிரம் இருக்குது. அதுவே அடுத்த ஷாட் அவர் கீழே வந்திருக்க அந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் கையில் மோதிரமே கிடையாது. ஸோ அழகாக நேக்காக உருவி இருக்கா பார்த்தீங்களா, அதாங்க நம்ம நட்டாஷாங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அசாசின். ஸோ அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாக் டோஸ் வரும். இந்த பக்கம் நம்ம நட்டாஷாவை பார்த்து எல்லாருமே போட்டு போட்டி எடுத்துட்டு நம்ம எல்லாம் உள்ள போது ஆன்டிடோட கொடுத்து எல்லா பிளாக் டோஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சரி சமம் பண்ணி அவங்க எல்லாருமே உள்ளது காப்பாற்றிடுவாங்க. அது பார்த்தாத குறைக்கு அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரேக்காவையும் எலினா தான் கொள்வாங்க. நம்ம டாஸ்மாஸ் கூட அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபைட் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் கடைசி வரைக்கும் பெரிய ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த டாஸ்மாஸ்லேயும் இந்த படம் முழுக்க வந்து பேசியிருப்பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் டாஸ்மாஸ்ரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபியூச்சரில் மேண்டரின்க்கு ஒரு ரிடெம்ஷன் கொடுத்த மாதிரி நம்ம டாஸ்மாஸ்ருக்கும் ஒரு ரிடெம்ஷன் கண்டிப்பாக கொடுத்தாங்க. இல்லைனா ஃபேன்ஸ் வெகு டெல் தருவாங்க பார்த்துக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுகமாக அங்கே தப்பிச்சு போயிடுவாங்க. அது பறக்கும்போது கரெக்டாக நீங்கள் அவ
இதோட பல பாத்தீங்கன்னா மொத்தமாவே முடியுது. படத்தோட எண்ட்ல ஒரு குட்டி போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும். அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை நம்ம தனியாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பட் சிம்பிளா சொல்ல போனோம்னா நம்ம வேல் வந்து டெக்னிக்கலா எல்லாம் மீட் பண்ண வந்திருப்பாங்க. சோ இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் நம்ம வேலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி காமிக்கிறதா இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆல்ரெடி ஃபேக்கன் விட்ட சொல்ல பார்த்ததுனால இது அந்த அளவுக்கு நமக்கு பெரிய சர்ப்ரைஸாவே இல்ல. சோ டெக்னிக்கலா வேல் வந்து ஒரு ஃபீமேல் நிக் ஃபியூரி மாதிரி நிறைய ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா தான் பக்கம் ஆர் பாசிபிளி தண்டர்போல்ட்ஸ் டீமுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க தான் நினைக்கிறேன்.
வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ நல்லா பிடிச்சவளுக்கு எல்லா ஹிடன் டீடெயில்ஸும் அதை பற்றி எடுத்து சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இதை தாண்டி நீங்கள் ஏதாவது ஹிடன் கண்டுபிடிச்சி நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் மறக்காம அதை கீழே கமெண்ட் பண்ணிட்டு அதை லைக் பண்ணி தேடி விடுங்க. மேபி செகண்ட் ப்ரீட்ரோட வந்து ஃபுல்லாக கவர் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு இந்த பிளாக் கூட பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ண தேடி விடுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ண தேடி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான விடுமை பண்ணுறதுக்கு ஹேப் அண்ட் கைஸ் வாட்டா.